ஏன் அழுகிறீங்க? என்னாச்சு? பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா? நிஜமாவா? அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் நிறைவேற்ற போது வாங்க உங்களுடைய குடும்பத்தினரை சந்திப்போம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எங்கள் அம்மா அப்பா அண்ணன் உள்ளே இருக்காங்களா? வாங்க மலர் இருக்கீங்களா? வாங்க பாப்பா மலர் இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வா வெயில் இதுதான், இங்கே தான் உள்ளே தான் இருக்கிறது. நாலு அஞ்சு பேரா? அப்பா அப்பா ஓ சரி சரி. அம்மா நம்ம பிகின்வுட்ஸ் பேட்டி விளையாடுறதுக்கு அப்புறம் யாராச்சும் உதவிகள் வந்துச்சா? உதவி செஞ்சாங்களா? செஞ்சாங்க சார். கொஞ்சம் பேர் அரிசி கொடுத்தாங்க, ஒருத்தவங்க வந்து காய்கறி கொடுத்தாங்க, ஒருத்தவங்க சவளி கொடுத்தாங்க, பணம் கொஞ்சம் கொடுத்தாங்க, அப்புறம் மளிகை பொருள் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க பிகின்வுட்ஸ்லேருந்து. பிகின்வுட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி? ஆமாம், இதுலேருந்து பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய மக்களுக்கு வந்து உதவி செய்யறோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரலற்றவர்களின் குரலாக நம்ம ஒலிச்சிட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாரும் டைரக்டா வந்து செய்ய முடியாது இல்லையா ஹெல்ப் அப்படிங்கறது. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பிகின்வுட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய பேர் உதவிகள் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்கு உதவி பண்ண வந்த அனைத்து பேருக்கும் நான் தாழ்மை நன்றி தெரிவிச்சு. எனக்கு வந்து அண்ணனா, அம்மாவா, அக்காவா எனக்கு செஞ்சிருந்த உதவிக்கு நான் உங்களை வந்து நேரில் பார்த்து எனக்கு வந்து நன்றி சொல்ல முடியாது. அதனால் பிகின்வுட்ஸ் வழியாக நான் நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னையும் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக நினச்சி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. முன்னாடி வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. முன்னாடி அப்பா நல்லா இருந்தாங்க, அதனால தான் அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போனதுலேருந்து தான் எங்களுக்கு முடியுது. ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஆ போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் இவங்களை பார்த்துக்கிறதுனால தான் போக முடியாமல் இருந்தது. கேட்பாங்க. அப்புறம் பிகின்வுட்ஸை பார்த்துட்டு சில பேர் சொன்னாங்க ஸ்கூலில், சரி நீ வந்து உனக்கு எப்போ முடிஞ்சாலும் வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒரு இப்போவே ஒரு திட்டமாக இருக்கணும். சரி நம்ம டுவெல்த்தெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு, இப்போ டென்த்தே முடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. படிப்பு ஒன்று தான் நம்மளுக்கு ஆயுதம். அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன அம்மா சரி அக்கா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வீட்டிலே உட்கார வச்சு நீங்கள் ராணி போல் வாழ வைக்கலாம் எல்லாரையும்.